ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை பத்தின நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓல இப்போ வந்து நம்ம ஐபிஓ அப்ளை பண்றது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமா போயிடுச்சு. எல்லாருமே ஐபிஓ அப்ளை பண்றோம். ஏன்னா ஐபிஓ அப்ளை பண்றது ஒரு ஈஸியான மெத்தட் ஆயிடுச்சு. ரெண்டாவது நெசசரி. ஐபிஓல இனிஷியல் பிரைஸ்ல நம்ம அப்ளை பண்ணி கிடைச்சது அப்படின்னா நல்ல விலையேற டாப் நிறுவனங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். குறிப்பா வந்து ஐஆர்சிடிசி, இந்த மாதிரி நிறைய பங்குகள் வந்து நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டிமார்ட், பந்தன் பேங்க், நிறைய பங்குகள் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில அடுத்தடுத்து இந்த வருஷம், அதுவும் முக்கியமா 2020ல் நிறைய முக்கிய நிறுவனங்கள் ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ நான் அதை பத்தி ஆல்ரெடி 2020ல் அடுத்தடுத்து வெளிவர இருக்கும் ஐபிஓ பத்தி டீட்டெயில்டா போட்டிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம எல்லாருக்குமே வந்து ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விருப்பமும் இருக்கு, ஐபிஓவும் அப்ளை பண்றோம். இந்த மாதிரி நேரத்துல ஐபிஓ பங்குகள்ல எப்படி வந்து இந்த ஐபிஓல பங்குகள் வந்து ஒதுக்கப்படுது அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப சிம்பிளாவும் ஷார்ட்டாவும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிஓல பங்குகள் ஒதுக்கப்படும் முறை வந்து விண்ணப்பித்த தொகைக்கு ஏத்த மாதிரி பெர்சன்டேஜ் பேஸ்ல தான் இருந்துச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 25,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25,000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னா இது என்ன கான்செப்ட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 லட்சம் ரூபாய், 25 ரூபாய் அளவுல விண்ணப்பிக்கிறவங்களுக்கு குறைவாகவும், 2 லட்சம் ரூபாய்க்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஓகேங்களா? இதனால அதிக அளவுல ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது குறைவான தொகையில விண்ணப்பிப்பவர்கள் கிடைக்காமல் போகவும் அதிகமா வாய்ப்புகள் இருந்துச்சு. இது ஒரு வகையில சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த முறையில சில மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. இந்த புதிய முறைப்படி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்பிப்பவர்கள் தொகையை விட விண்ணப்பிப்பவர்கள் எண்ணிக்கை வந்து அதிக கருத்துல எடுத்துக்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த எக்ஸாம்பிள ரொம்ப பொறுமையா சொல்றேன். அதாவது ஒரு நிறுவனம் 10 லட்சம் மதிப்புள்ள 10,000 பங்குகளை 100 ரூபாய் அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல வெளியிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லாட் அப்படிங்கிறது 100 பங்குகள், 100 ரூபாய் விலையில் 10,000 ரூபாய் மதிப்பு அப்படின்னு நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இதுல 35% பங்குகள் நம்மை போன்ற ரீட்டைல் சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்படும். அப்படின்னா 3,500 பங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதனோட மதிப்பு வந்து 3,50,000. இதை நான் எக்ஸல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு நிறுவனம் வந்து 10 லட்சம் மதிப்புள்ள, ஓகேங்களா, 10,000 பங்குகளை 100 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுக்குறாங்க, வெளியிடுறாங்க. இப்ப இது வந்து 35% வந்து ரீட்டைலர்ஸ் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ டோட்டலா 3,500 பங்குகள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதோட வேல்யூ எவ்வளவு? 3,50,000. ஓகேங்களா? அடுத்தது இப்ப 5,000 நபர்கள் வந்து ஒரு லாட், 2 லாட் என்று பல வகையில மொத்தமா 7 லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணி மொத்தமா அலாட்மெண்டே வந்து 3,5,000 தான், 3,500 தான். ஆனா நம்ம வந்து 5,000 பேர் 7 லட்சத்துக்கு மேல அப்ளை பண்றோம். ஓகேங்களா? இப்ப 5,000 விண்ணப்பிச்சவங்கள 3,500 பேரை கம்ப்யூட்டர் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லாட் அப்படிங்கிற அடிப்படையில 100 பங்குகள் கிடைக்கும். இதனாலதான் சில சமயங்கள்ல 2 லட்சம் ரூபாய்க்கு விண்ணப்பித்து இருந்தாலும் 10,000 ரூபாய் அளவில் பங்குகள் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு ஆட் அளவில விண்ணப்பிச்சிருந்தாலும் 10,000 ரூபாய் அளவுக்கு பங்குகள் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம மேல இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இன்னொரு நிகழ்வையும் நம்ம வந்து எடுத்துப்போம். ஒரு ஐபிஓவிற்கு 2,500 நபர்கள் ஒரு லாட், 2 லாட் என்று பல வகையில மொத்தமா 5 லட்சம் ரூபாய்க்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, அவ விண்ணப்பித்த 2,500 பேருக்கும் முதலில் ஒரு லாட் பங்குகளை பெற்றிருப்பவர், அதாவது 2,500 × 10,000, 2,50,000 ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டுருவார். இனி மீதி இருப்பது 1 லட்சம் ரூபாய் தான். இந்த மதிப்பிற்கு விண்ணப்பித்த இதர தொகைக்கேற்ப பெர்சன்டேஜ்ல சில சேஞ்சஸ் வரும். இறுதியா ஐபிஓருக்கு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ, நம்ம அப்ளை பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வரும். சோ இந்த இடத்துல நாம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஓவிற்கு விண்ணப்பிக்கும் போது நாம கவனிக்க வேண்டியது,
எல்லா ஐபிஓவுமே நல்லா வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது. நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா பார்ஷியலாவது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும், கேபிட்டலையாவது வெளியெடுக்க ட்ரை பண்ணணும். இன்னொன்னு, நம்ம அப்ளை பண்ணும்போது 2 லட்சம் ரூபாயும் ஒரே கணக்குல வச்சு விண்ணப்பித்தா ஒன்று கூட கிடைக்காமல் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நமது பெரிய தொகையான பணமும் நிறுவனத்துக்கிட்ட ஒரு லாக்இன் ஆயிடுது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு பெயரில் இருக்கும் கணக்கிலும் ஒவ்வொரு லாட் விண்ணப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு ஐபிஓ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நானு என் பேரு, எங்க அம்மா பேரு, எங்க டேடி, அப்புறம் என் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஓவராலா என்னோட ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் டிமேட் அக்கௌண்ட் பண்றோம் அப்படின்னா 5 பேர்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு வந்து ஐபிஓ கிடைக்கிறதுக்கும் அலாட் ஆகிறது ரொம்ப சிம்பிளாகும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பத்தி டவுட் கேட்டிருந்தேன், ஐபிஓ அலாட்மெண்ட் எப்படி நடக்குது, நீ எவ்வளவு மினிமம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் 1 லாட், இட்ஸ் அரௌண்ட் 15,000 அந்த மாதிரி வரும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 லாக் அந்த லெவல்ல வரும். ஸோ இதை வந்து நீங்க பார்ட் பார்ட்டா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய். நீங்க இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலையா, இல்ல உங்க நேம்ல மட்டும்தான் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா, உங்க ஃபேமிலி நேம்லயும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் மூலியமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நாம ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கோம். அட்வான்ஸ்டு லெவல்ஸ், பேசிக் லெவல்ஸ் அண்ட் தேவையான அனைத்து தகவலும் ஃப்ரீயா எடுக்கப்பட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம உங்க ப்ரெசன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.